ஜம்மு மற்றும் காஷ்மீரில் கிஷத் தவார் என்ற பகுதியிலிருந்து ஜம்முவிற்கு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்தானது தோடா என்ற பகுதியில் சென்ற போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து 300 அடி பள்ளத்தில் பகிர்ந்தது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 55 பேர்களில் 39 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் காயமடைந்த பலருக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 2 லட்சம் மற்றும் படுகாயமடைந்த நபர்களுக்கு தலா ரூபாய் 50,000 வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இந்த நிலையில் ஜம்மு மற்றும் காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 5 லட்சமும் காயமடைந்த நபர்களுக்கு ரூபாய் 1 லட்சமும் வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார். குஜராத்தின் கெடா மாவட்டத்தில் இந்தூர் நகரை நோக்கி காந்திதம் இந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று கொண்டிருந்தது. அந்த ரயில் அங்கேயே கிராமத்திற்கு வெளியே திடீரென சிக்னல் கோளாறால் நின்றது. இந்த இருட்டை பயன்படுத்திக் கொண்டு ஜன்னலோரம் அமர்ந்திருந்த 5 பயணிகளை இலக்காக கொண்டு பணம், மொபைல் போன்கள் மற்றும் நகைகள் என மொத்தம் 3.20 லட்சம் மதிப்பில் திருடர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது தொடர்பாக குற்றவாளிகளை தேடும் பணியில் தனிப்பணி அமைத்து போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சிக்னல் கோளாறு என்பது கொள்ளையர்களின் திட்டத்தின் ஒரு பகுதியா அல்லது தொழில்நுட்ப பாதிப்பா என்பது பற்றியும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் எட்டாவா பகுதி அருகே புதுடெல்லி தார்பாங்கா சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயிலில் உள்ள 2 பெட்டிகளில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 4 பயணிகள் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர். ஆனால் அவை தீக்காயங்களாக இல்லை என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக எட்டாவா காவல் கண்காணிப்பாளர் சஞ்சய்குமார் கூறியுள்ளார். மேலும் தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தீ விபத்தின் போது ரயில் உடனடியாக நிறுத்தப்பட்டு பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு குழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே கைது நடவடிக்கையின் போது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. பின்னர் குழல் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அவ்வப்போது பரிசோதனைகளும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திடீரென உடல் உபாதை ஏற்பட்டது. இதனையடுத்து சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 1 மணி நேர பரிசோதனைகள் மேற்கொண்ட பிறகு நெஞ்சுவலி காரணமாக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஈரோட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், நாங்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்வதாக கூறி வருவது முற்றிலும் தவறு என்றும் அதுபோன்ற எண்ணமும் இல்லை, வாய்ப்பும் இல்லை என தெரிவித்தார். மேலும் தற்போது டிடிவி தினகரனுடன் இணைந்து தேர்தல் பணிகளை செய்து வருகிறோம் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இல்லாமல் அதிமுக வெற்றி பெற முடியாது என்று கருத்து தெரிவித்தார். நான் ஏற்கனவே கட்சி ஒன்றுபட்டால்தான் வெற்றி அடைய முடியும் என்று சொல்லிவிட்டேன். அதை அவர் கேட்பதாக இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒரு நல்ல முடிவை எடுப்போம். ஹைதராபாத்தில் தெலுங்கானா மாநில பாஜக தலைவரும் மத்திய இணை அமைச்சருமான கிஷன் ரெட்டி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தெலுங்கானா தேர்தலில் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் முதலில் காஷ்மீர் தொகுதியில் மட்டும் போட்டியிட நினைத்தார். அங்கு பாஜக சார்பில் ஈடர் ராஜேந்திர இவரை எதிர்த்து போட்டியிட்டதால் தோல்வி பயம் வந்து காமரெட்டி தொகுதியிலும் போட்டியிடுகிறார் என விமர்சித்தார். மேலும் காஷ்மீர் தொகுதியில் இவரை எதிர்த்து 113 பேரும் காமரெட்டி தொகுதியில் 57 பேரும் போட்டியிடுவதாக தெரிவித்தார். குறிப்பாக முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் காவல்துறையின் உதவியோடு எதிர்கட்சி வேட்பாளர்களில் சிலரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வேட்புமனுவை வாபஸ் பெறுமாறு மிரட்டியுள்ளார் என்று கடுமையாக குற்றம் சாட்டினார்.
உணவு தானிய உற்பத்தியில் தண்ணீரை பெற பசுமை புரட்சி பால் உற்பத்தியை அதிகரிக்க வெண்மை புரட்சி போன்றவற்றை கொண்டு வந்தது காங்கிரஸ் என்று மத்திய பிரதேச போபால் மாவட்டத்தில் உள்ள பெராசியா சட்டப்பேரவை தொகுதியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நாட்டில் உள்ள பக்ரா நங்கள் அணை, முன்னணி மருத்துவம் மற்றும் பொறியியல் நிறுவனங்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகள் மற்றும் தொலைநோக்குகளால் உருவானவை என்று பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய பிரதேசத்தில் பாஜக 18 ஆண்டுகள் ஆட்சி செய்தால்தான் இங்கு அனைத்திலும் ஊழல் நிலவுகிறது என்றும், இந்த தேர்தலில் மக்கள் ஊழல் கட்சியை ஆட்சியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்று கடுமையாக சாடினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சின்ன கவுண்டம்பாளையம் பகுதியில் கடந்த 8ஆம் மாதம் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டு 6 வீடுகள் சேதமடைந்தது. அதனைத் தொடர்ந்து வனத்துறை அமைச்சர் மருத்துவர் மதிவேந்தன் தீ விபத்தினால் சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்டு தற்காலிக வீடுகள் அமைப்பதற்கும் புதிய வீடுகள் கட்ட 9 லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பணிகள் நிறைவடைந்ததை ஒட்டி வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் உமா தலைமையில் பயனாளிகளின் பயன்பாட்டிற்காக புதிய வீடுகளை திறந்து வைத்தார். மேலும் குமாரபாளையம் வட்டத்திற்குட்பட்ட அலமேடு பள்ளிப்பாளையம் பகுதியில் 23 லட்சம் மதிப்பீட்டில் கிராம நிர்வாக அலுவலகம் கட்டும் பணிக்கு அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யானைகள் ரயில் தண்டவாளங்களை கடக்கும் போது ரயிலில் மோதி உயிரிழப்பதை தடுக்கும் வகையில் நடைபெற்று வரும் AI தொழில்நுட்ப பணிகள் 90% நிறைவு பெற்றுள்ளது என்றார். மேலும் பேசிய அவர், கிட்டத்தட்ட அதில் வந்து 6 வீடுகள் வந்து எரிஞ்சு சாம்பலாகிச்சு. அதில் கிட்டத்தட்ட வந்து 4 வீடுகள் வந்து முழுசாக அடைஞ்ச நிலையில் யும், மீதி ஒரு 2 வீடு வந்து கருகின நிலையும் இருந்துச்சு. இதை உடனே அறிஞ்சு நம்ம முதலமைச்சர் அவரின் அறிவுறுத்தல்படி நானும் நம்ம மாநிலவை உறுப்பினர் திரு கேரன் ராஜேஷ்குமார் அவர்களும், மாவட்ட ஆட்சியர் திருமதி சா உமா அவர்களும், நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் மதுரா செந்தில் அவர்களும், நாங்கள் எல்லோரும் அந்த சம்பவத்த இடத்துக்கே வந்தோம். வந்து இவங்க இங்கே இருக்கிற மக்களுக்கு தேவையான வீடுகளை உடனே பண்ணுங்கிறதுக்காக அனைத்து ஏற்பாடையும் அன்னைக்கு ஆரம்பித்தோம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் உள்ள அரசு மருத்துவமனையில் திட்டக்குடி, கோழியூர், ஆவினங்குடி, இளமங்கலம், வதிஷ்டபுரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் அமைச்சர் கணேசன் திடீரென மருத்துவமனையில் ஆய்வு செய்தார். அப்போது நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருந்த பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் மருத்துவர்கள் பணியில் இருக்கிறார்களா என்று ஆய்வு செய்தார். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும், மருத்துவர்கள் ஒழுங்காக வேலை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.